ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹைபிஸ்கஸ் என்ற அறவியல் பெயரை கொண்ட இந்த செம்பருத்தி பூவை பற்றி நாம் பள்ளிக்கு செல்லும்போது படித்திருப்போம். நமது ஊர்களில் பல பேர் வீடுகளை முன்பு இந்த செம்பருத்தி செடியானது வளர்ந்து இருப்பதை கண்டிருப்போம். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பூவில் பல மருத்துவ சிறப்புகள் அடங்கியுள்ளது. இந்த பூவை நீண்ட நாட்களுக்கு முன்பு செவ்வரத்தை என்ற பெயரில்தான் அழைத்து வந்தார்கள். மலேசியாவில் தேசிய மலர் என்ற பெயரை இது கொண்டுள்ளது. இதற்கு சீன ரோஜா என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இதன் காரணமாக சீனர்கள் செம்பருத்தி தங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடுகிறார்கள். செம்பருத்தை, செம்பருத்தி என்று இதில் இரண்டு வகைகள் இருந்தன. ஆனால் செம்பருத்தி என்ற பூத்தான் இன்றைக்கு செம்பருத்தி என்ற பெயரில் மாறி நம் வழக்கத்தில் உள்ளது. உண்மையான செம்பருத்தி என்பது ஒரு பருத்தி வகை தாவரம். அது இப்போது அழிந்துவிட்டது. இதன் மருத்துவ குணத்தை அறிந்த சித்தர்கள் இந்த செம்பருத்தி பூவை தங்க பஸ்பம் என்ற பெயர் கொண்டு அழைத்து வந்தனர். காயவைத்த செம்பருத்தி இதழ்களுடன் ஆவாரம்பு, பாசிப்பயிறு, கருவேப்பிலை இவைகளை சேர்த்து பொடியாக்கி சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் குளிப்பதற்கு சோப்பிற்கு பதிலாக இந்த தூளை உடம்பில் தேய்த்து குளித்து வந்தால் தோல் நோய் வராமல் தப்பித்து கொள்ளலாம். இதன் மூலம் நம் சருமமும் பளபளப்பாக இருக்கும். சிலருக்கு இளநரை, பொடுகு, தொல்லை, முடி உதிரும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். செம்பருத்தி பூ இலைகளுடன் கருவேப்பிலை, மருதாணி இலை பூ வெட்டை சேர்த்து நன்றாக அரைத்து தலையில் தேய்த்து அரை மணி நேரம் ஊற வைத்து பின்பு குளிக்க வேண்டும். இது போன்ற வாரத்திற்கு இரண்டு முறை செய்து வந்தால் தலைமுடி பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இப்படி செய்து வரும்போது நம் கண்களுக்கு உடலும் குளிர்ச்சி அடையும், உடம்பில் உள்ள சூட்டுத்தன்மை குறையும். அதிக தலைமுடி உள்ளவர்களுக்கு பேன், மீறு தொல்லை அதிகமாக இருக்கும். அப்படி உள்ளவர்கள் இரவில் தூங்கும் போது செம்பருத்தி பூவை தலையில் வைத்து கொண்டு அப்படியே படுத்து தூங்கலாம். அது இதுபோன்று தினந்தோறும் செய்து வந்தால் பேன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். நம் உடலில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்க இரண்டு மூன்று செம்பருத்தி பூக்களை நீரில் போட்டு காய்ச்சி வடிகட்டி ஒரு டம்ளர் அளவு நீரில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடித்து வந்தால் இரத்த சோகை நீங்கும். இந்த செம்பருத்தி பூவிலிருந்து காலணிகளை மெருக்கேற்றுவதற்காக ஒரு விதமான சாயம் எடுக்கப்படுகிறது. இதனால் இந்த பூவினை ஆங்கிலத்தில் ஷூ ஃப்ளவர் என்று பெயர் கொண்டு அழைத்து வந்தனர். மாதவிடாய் சுழற்சி சில பெண்களுக்கு சரியாக இருக்காது. மாதத்துக்கு ஒரு முறை மாதவிடாய் ஆவது பெண்களின் உடல் நலத்திற்கு நல்லது. இந்த பிரச்சனையை சரி செய்ய செம்பருத்தி பூவை நிழலில் காய வைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும். அந்த பொடியை ஒரு தேக்கரண்டி அளவு காலையிலும் மாலையிலும் ஏழு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சரியான முறையில் மாதவிடாய் வந்துவிடும். வாயோயாமல் இருமிக் கொண்டிருப்பவர்களுக்கு செம்பருத்தி பூ இதழ்கள் 10, ஆடாதொடை தளிர் இலைகள் 3, இவை இரண்டையும் நசுக்கி 2 டம்ளர் நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி சிறிதளவு தேன் கலந்து குடித்து வர இருமல் தொல்லையிலிருந்து விடுபடலாம். இதுபோன்று 3 நாட்களுக்கு காலை மாலை தொடர்ந்து குடித்து வர வேண்டும். ஒற்றை அடுக்கில் 5 இதழ்களை உடைய சிகப்பான பூக்கள் மருத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுக்கு செம்பருத்தி என்ற பெயர் கொண்ட பல இதழ்களுடைய பூக்களை அழகுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். செம்பருத்தி பூக்களை எப்படி சாப்பிட்டால் உடலுக்கு நன்மை சேரும்? இந்த பூக்களை 4-5 இதழ்களை எடுத்து அதனுடன் ஒரு நெல்லிக்காய், 2 கொத்து கருவேப்பிலை, சிறிதளவு இஞ்சி துண்டு இவைகளை சேர்த்து நன்றாக விழுதுபோல் அரைத்து கொள்ள வேண்டும். அந்த விழுதினை நீரில் கலந்து வடிகட்டி அத்துடன் தேன் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து குடித்து வரலாம். இந்த பூவின் இதழ்களை எலுமிச்சை சாருடன் சேர்ந்து கலந்து அதை வெயிலில் நன்றாக காய வைக்க வேண்டும். காய வைத்த இதழை எடுத்து நன்றாக புளியும் போது எலுமிச்சை சாருடன் சேர்ந்து செம்பருத்தி பூவின் சாறு நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைத்த அந்த சாறை அடுப்பில் காய வைத்து கொள்ள வேண்டும். இந்த சாறை நம் பாட்டிலில் சேமித்து வைத்து கொள்ளலாம். தேவைப்படும் போது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அத்துடன் தேன் கலந்து நாட்டு சர்க்கரையை கலந்து சாப்பிட்டு வரலாம். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.